பார்க்கறதுக்குறாமே கிடாரி கன்றுகள் அது போக இது எல்லாமே மயிலை பிரீடு பார்க்கறதுக்கு ஜம்முன் இருக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தன பிள்ளை பசு அது வெள்ளிக்கண் கொண்டது வந்திருக்கு வெள்ளிக்கண்ணுங்கிறாங்க அப்படி அந்த வெள்ளிக்கண்ணில் என்னதான் ஸ்பெஷல்னு பார்ப்போம் இதோ இதான் அந்த வெள்ளிக்கண்ணாமா இதை பற்றியும் டீட்டெயில் என்ன எதுனே மாடு வளர்த்துறாங்கிட்டு பார்ப்போம் இதோட விலை பால் கொடுக்குற அளவு எல்லாமே நின்று பார்க்கலாம் எல்லாமே காங்கேயன் பிரீடு தான் இது ரெண்டுமே ஜோடி மாடு கிடாரி கன்று இல்லையா கிடாரி கன்று ரெண்டுமே ரெண்டுமே கிடாரி கன்று செட்டா தான் கொடுப்பாங்க இது ஒரு வருஷத்துக்கு கன்று தான் வரும் ஒரு வருஷத்துக்கு கன்று ஒரு வருஷம் தான் ஆகுது இது போட்டு இது பட்ஜெட் வந்து எப்படின்னா 40 ரூபாய் வந்து வரும் 40 ரூபாய் ரெண்டும் சேர்த்தா ஒண்ணு மூணு ரெண்டு 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 சேர்த்து 40 ரூபாய் ரேஞ்ச் அங்க இருக்கிற அந்த மாடு அது கிடாரியே கால கன்று அது கிடாரி தான் அது என்ன விலை அது உழவு போர் தான் அது வந்து கண்ணு போட்டு இப்ப இல்ல அதிகபட்சம் நாட்டு மாடு மூணு தான் அதுக்கு மேல கொடுக்காது அதுக்கு மேல கொடுக்காது ஆமா இந்த மாட்டுல வந்து வெள்ளிக்கன்று இருந்தா ரொம்ப ஸ்பெஷல் அது இதுங்கிற மாதிரி நிறைய கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதை பத்தி கருத்தே கிடையாது ஏன் பின்னாடி வரீங்க உதைக்கிறக்கா பிரிச்சு விட்டீங்களா இது என்ன விலை வருமா 40,000 இது ஒரிஜினல் கண்ணபுரம் இது ஒரிஜினல் கண்ணபுரம் மாடு 40,000 ரேஞ்ச் சொல்றாங்க வெள்ளிக்கண் அமைப்புன்னு சொல்றாங்க வீடு ஜம்முன் இருக்கு 40,000 இந்த பசுமாடு என்ன ரேட் வரும் இது கிடாரி மாடுங்க பல்லு நாலு பல்லு நாலு பல்லு ஒண்ணு சென இது சென சனையா இது சென 7-8 மாசம் இருக்கும் சனக்கு 7-8 மாசம் சரி இருக்கும் இது பட்ஜெட் வந்து எப்படி கேட்டீங்கன்னா 30 ரூபா வரும் 30 ரூபா ரேஞ்ச் இது ஜோடியா இருந்துச்சு இது ஒரு ஜோடி ஒண்ணு ஒருத்தவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்க வீட்டுக்கு சரி அதை கொடுத்துட்டோம் இது ஒத்ததா இருக்கு சரி 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 ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பவே பேசணும் நம்ம நண்பர்கிட்ட தான் இருக்கு தேவைப்படுற நண்பர்கள் நேரில் பார்த்து கண்ணன்கிறவர் வந்து ரெண்டு ஜோடி காலைக்கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க ரெண்டுமே மயிலை அதில் நடுவில் வந்தார் பார்க்குற ஜம்முனு பட்டாசு கலப்புது அண்ணன் வந்து கண்ணண்ணங்கிட்டயே ரேட் டீட்டெயில் என்ன எதுன்னு கேட்போம் அண்ணா வணங்கண்ணா உங்கள் பேர் பேர் கண்ணன் கண்ணன் இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள தான் இருக்கும் என்ன விலை சொல்றீங்க ரெண்டும் சேர்ந்து விலை 60 ரூபா சொல்றேன் 60 ரூபா சொல்றீங்க இங்க எத்தனை ரூபா மட்டும் விலை கேட்டிருக்காங்க 50 ரூபாய்க்குள்ள கேட்கிறாங்க 50 ரூபாய்க்குள்ள தான் கேட்கறாங்களா ஆமா ரேட் ரொம்ப கம்மியா கேட்கற மாதிரி இருக்குது கம்மியா கேட்கவும் கொடுக்கல வச்சிருக்கேன் அதனாலதான் வச்சிருக்கீங்களா சரிங்கண்ணா நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க நாங்க வந்து இந்த இங்கனா விராலிமலை பக்கம் விராலிமலை பக்கத்துல இருந்து சரி ஓகேண்ணா தொலைபேசி எண் இது கொடுக்க முடியுமா தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கு தான் கொடுக்கறக்கு விருப்பம்னா கொடுங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை தொலைபேசி கொடுக்கா நம்மளுக்கு எதிராக இது ராலிமலை தாலுகா தாலுகா இல்லை இல்லை நாங்கள் மொபைல் ஃபோன் அதே மாதிரி நல்லா இருக்கு தம்பி தான் கொண்டாந்துருக்காப்பி தம்பிக்கிட்டே விலை முறை என்னன்னு கேட்போம் தம்பி வணக்கம் உங்கள் பேர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மாட்டு வியாபாரம் இதே மாட்டு வியாபாரம் தான் இது என்ன விலை வரும் 47 ரூபா 47 ரூபா இது ஒவ்வொன்றும் எத்தனை மாதம் கண்ணு அவ்வளோதான் 10 மாதம் 12 மாதம் 10-12 மாதம் இது ரேட்டுக்கு இது கம்மின்னு கொடுப்பீங்களா ரேட்டு வந்து 40 ரூபாய்க்கு கீழே கேட்டாங்க அதனால் இல்லை குறைச்சி கேட்கவும் வச்சுருக்கோம் குறைச்சி கேட்கங்காட்டி வச்சுருக்கீங்க சரி ஓகே இது போக நீங்கள் மாட்டு வியாபாரம் தான் பண்ணுறீங்க வேறு மாடுகள் இருக்கா உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி இனம் இருக்கும் அதாவது என்னென்ன கலர் இருக்கும் நாட்டு மாட்டிலேயே ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது அது எத்தனை மாதம் கண்ணு அது 4 வருஷம் 4 வருஷம் மாடு அப்பா என்ன கலரு காரி பார்க்குறதுக்கே ரொம்ப டெரராக இருக்கும் அது விலைக்கு கொடுக்குறீங்களா ஜல்லிக்கட்டு கொடுறதுக்கு
வேற ஏதாவது விலை கொடுக்குற மாதிரி என்னென்ன வச்சிருக்கீங்க? விலை கொடுக்குற மாதிரி நாங்கள் சின்ன கன்று நிற்கிது, ரெண்டு சின்ன கன்று தான் நிற்கிதா? சரி ஓகே. இப்போ இது தேவைப்படுறவங்க உங்கள் என்ன தொடர்பு கொள்றதுக்கு தொலைபேசி எண் கொடுத்தீங்க சௌகரியமாக இருக்கும். உங்கள் பேர் தொலைபேசி எண் சொல்லிடுங்க. என் பேர் கார்த்திகேயன். ஆ செல் இல்லைங்களா? சரி ஓகே. அப்போ அடுத்த தடவை இது வந்தீங்கன்னா செல் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். வீடு ரெண்டுமே ஜம்மு இருக்கு. மயிலை செவலை காளை கன்று உண்டு. அது போக இப்போ நம்ம பார்க்கறது மயிலை காளை, அது போக செவலை காளை கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே ஜம்மு இருக்கு, ரெண்டுமே காங்கேயம் ப்ரீடு தான். ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு. ஐயா வணக்கங்க. ஐயா உங்கள் பேர்? அடைக்கலம். அடைக்கல் அவர் பேச மாட்டாரு, போயிட்டே இருக்கோம். இல்ல இல்லைங்க, சந்தை பதிவுகள் போடுறதுக்கு விலை நிலவரம் போட்டிருக்கோம், மத்தபடி வேற எதுவும் இல்ல. தேவைப்படுறவங்க சந்தையில நல்ல மாடு வேணா புதுசு தருவீங்களா? பேரு போன் நம்பர் சொல்லிருங்களா? பேர் வி முருகன். வி முருகன். எந்த இதே ஏரியாங்களா? இல்ல இல்ல, திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர். உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி நாட்டு மாடுகள்லாம் கிடைக்கும்? பல தினச்சான மாடுகளும் வரும். ஜல்லிக்கட்டு காலை வேணுனாலும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம பழையகோட்டை மாட்டு சந்தைக்கு போகிறோங்காட்டி ஜல்லிக்கட்டு மாடு வந்து கேட்டு நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. குருதான் முதற்கொண்டு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா? ஆ பார்த்து பார்த்து பார்த்துட்டு தான். சாவை கட்டு நேற்று நடந்துச்சு. அப்படிங்களா? அதெல்லாம் சொல்ல வேண்டாம், ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க எங்களுக்கு. சொல்கிறேங்க. சரிங்க ஐயா, உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. தேவைப்படுறவங்க வந்து மாடுகள் வாங்கணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள் அலைபேசி என்னங்க? ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் ஒரு வேறு ஃபோன் நம்பர் தொலைவிட்டுருக்காரு. இந்த மாடலில் என்ன ரேட் வருங்க ஆவரேஜா? இந்த இந்த மாடல்லாம் இதெல்லாம் கண்ணு ஊட்டி வளர்ப்பு கண்ணு ஊட்டிங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. உச்சம் வரை கம்மி வருங்கிறீங்களா? ஆமாம். அப்படியா? சார் 40 ரூபாய்க்கு மேலே வந்து 40 ரூபாய்க்கு கேட்டால் தான் கிடைக்கும். 40 ரூபாய்க்கு கேட்டால் தான் கிடைக்கும். இந்த நம்பர் இந்த மேல இருக்கிற நம்பர்? இல்லை இல்லை, இங்கே வருங்க. மீ முருகன். இந்த முருகங்கிற நம்பர் மட்டும் தேவைப்படுறோம், காண்டாக்ட் பண்ணுங்க. 90 42 70 49 97. முருகன் அண்ணன் வந்து நம்ம வேடசந்தூரில் இருக்கார், திண்டுக்கல் மாவட்டத்தில். எல்லா விதமான நாட்டு மாடுகளும் பசுக்கள் கடாரிகள் கன்றுகள் முதற்கொண்டு நல்ல ப்ரீடாக வாங்கி தரேங்கிறாரு. தேவைப்படுற நண்பர்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்க. அதுவும் மணப்பாறை சந்தைக்கு போவார். வேறு எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? ஒட்டஞ்சத்திரம். அப்புறம் ஆட்டு சந்தைக்கு அதிகாரி வெட்டி. ஐயா ஐயர் அயலூர் பட்டியா? அதிகார வெட்டி. அதிகார பட்டி இந்தியாவில் கிழக்க. கிழக்க. நாளைக்கு இங்கே அயலூர். அயலூர். பாளையம். பாளையம். கல்வாரப்பட்டி. கல்வாரப்பட்டி. எல்லாமே பெரிய பெரிய சந்தை தான். ஆமாங்க. சரி ஓகேங்க ஐயா, இந்த சந்தைகளுக்கெல்லாம் வராரு, தேவைப்படுறவங்க ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வச்சு. இந்த ரெண்டு ஜோடி காளை கன்றுகளுமே 55 ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஜம்மன் இருக்குது. ஒரு 15 மாதம் ப்ரீட் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ட்ரெயின் பண்ணி வளர்த்தணும்னா செம ப்ரீடாக வரும். அது போக பார்த்திங்கன்னா இப்போ சந்தை வந்து எல்லாம் முடிகிற கண்டிஷன், நம்மளுக்கு பர்மிஷன் லேட்டாக கிடச்சங்காட்டி சரியாக வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே மாடு ஏற்றிட்டுருக்காங்க. இந்த டைமில் போய் கேட்டோம்னாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. இருந்தாலும் நம்ம நண்பர்களோட வேண்டுதல் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் பதிவுகள் எடுத்துருக்குறோம். அப்படி இருந்து ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை, அதான் உண்மை. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற பில்டிங் நிற்கிற மாடுகள் தான் எல்லாமே ஏற்ற கொண்டு வந்து கட்டிட்டாங்க. எல்லாமே வண்டி மாடுகள் அங்கே இருக்கு பாருங்க, எல்லாமே கிளம்பிட்டுருக்காங்க வெகு வசையாக. அதனால் நம்ம பதிவுகளை வந்து நாட்டு மாடு பதிவுகள் வந்து இப்போதைக்கு எடுக்க முடியல. நீ அடுத்த வாரத்தில் கேரண்டியாக முடிஞ்ச அளவுக்கு, அதாவது 110% தான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எடுத்திருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வண்டி மாடு கட்டி இழுத்தம்மா ஜெம்மன். ஆனால் இதெல்லாம் உங்களுதா இல்லையா? எல்லாமே நாட்டு மாடுகள் தான் இங்கே படுத்துட்டுருக்கிறதுல உட்காந்துருக்கிறது போகிறோமே. ஒதுக்கி எடுக்கல. அங்கே ஒன்று லம்பாடின்னு நினைக்கிறேன் அந்த ப்ரீடு, கீழே ஒன்று உட்காந்துட்டு போகிறோங்க அது. ஓகே, உனக்கு அடுத்த வாரத்தில் இதெல்லாம் மீட் பண்ணிக்கலாம்.
வேறு பதிவுக்கு போவோம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.